ரஷிகா, ஒலிம்பிக்ஸ் வந்து உமனுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு காம்படிஷன் நடந்ததுல, அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928 தான் நடந்தது. என்ன அதை தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1936 வந்து ஜெர்மனில் யூஎஸ் உமன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க திவ்யா. ஸோ அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரங்களுக்கான தினப்பலனை வந்து சொல்ல வர்றாரு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது யோகம், நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 18ஆம் தேதி, 9வது மாதம் 2016 புரட்டாசி மாதம் 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள். கண்டிப்பாக விரயங்களான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், பெரியவர்கள் உடன் பிறந்தவர்கள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம், அந்த இடத்தில் குறித்து அமைதியாக இருங்கள். ஏற்கனவே அஷ்டமத்து சனி உள்ளதனால் உணர்ச்சி வசப்படுவதற்கு இடம் கொடுத்தீர்கள் என்றால் மன கஷ்டமும் சங்கடமும் ஏற்படும். முடிந்தளவு குடும்பத்தில் உள்ள துணை பிள்ளைகள் விஷயத்துடன் ஒன்றாக சேர்ந்து வெளியில் வட்டாரத்தில் செல்வது, உறவினர் வீட்டுக்கு செல்வது, நண்பர்கள் வீட்டுக்கு செல்வது முக்கியத்துவம் கொடுங்கள். குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுடன் சாதாரண வாக்குவாதம் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ஓய்வு நாளானா இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. அதன் மூலியமாக லாபமும் அனுகூலமும் நல்ல பேர் புகழும் காணப்படும். மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாவதும் உடனிருப்பவர்கள் செய்த சதி அமைப்பெல்லாம் வெளியில் தெரிய வருவதற்கும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமும் எந்தவித பயணங்கள் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்வதும் மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் வெளிவட்டாரத்தில் ஓய்வு நாளாக இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா விதமான பயணங்களுக்கும் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். லாபம் அனுகூலங்கள் மிகப்பெரிய ஏற்றம். உத்தியோக அமைப்பில், வியாபார அமைப்பில், தொழில் அமைப்பில் உங்களுடைய முக்கியத்துவத்திற்கு பெரிய அளவு பாராட்டுகள் கிடைக்கும். எல்லா விதமான பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். லாபத்தின் அமைப்பு பல விதமான உயர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோக சங்கடம் தீரும். உத்தியோக நிமித்தமாக உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய அமைப்பாகவே காணப்படுகிறதுனால் அதற்கு உண்டான அமைப்புக்கு சுறுசுறுப்புடன் இருங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். அண்டை அயலாறு வெட்டு விஷயத்திலும் சிறிது நிதானம், கோபம் வேண்டாம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து கையெழுத்திடுங்கள். ஜவாப் ஜாமீன் வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு யாருக்காக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று குடும்பத்தாருக்கு தெரியாமல் செய்தீர்கள் என்றால் பெரும் கஷ்டம் குடும்பத்தில் ஏற்படுத்திவிடும். அதே சமயம் உங்களுடைய பேர் புகழுக்கு அனுகூலங்களான காணப்படுகிறது. படைப்பாளிகளுக்கு பெரிய அளவு கௌரவங்கள் கிடைக்கக்கடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாங்குவது விற்பது போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். அந்த நாளில் எல்லாம் ஜெயமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டமம், எனவே எல்லா விஷயத்திலும் ஒரு நிதானம். அதே சமயம் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. குடும்பத்தில் உள்ள தேக ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்களுக்கு விஷயத்தில் சிறிது கவனம். மருத்துவ ஆலோசனைக்கு மீண்டும் ஒரு முறை சென்றுவிட்டு வருவது ஏற்றம். வண்டி வாகனங்கள், முதுகு தண்டுவடத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் சிறிது கவனம். வண்டி வாகனத்தை பழுது வைத்து கொண்டு ஓட்டுவது பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். கண்டிப்பாக புதிய அறிமுகத்தால் மிகப்பெரிய நன்மைகள், சந்தோஷ அமைப்புகள், கேளிக்கை போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்ப விஷயத்தில் சிறிது கவனம். அந்நியர் உறவினர் தலையீடு பெரிய அளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மற்றபடி வெளிவட்டாரம்,
உத்தியோகம் தொழில் அமைப்பு அனுகூலங்கள் காணப்படுகிறது. செலவினங்கள் மட்டும் சிறிது அதிகமாக காணப்படுகிறது. பணத்தட்டுப்பாடு திடீரென்று ஏற்படக்கூடிய அமைப்பாக இன்றைய நாள் காணப்படுவதனால் பண விஷயத்தில் இருக்கின்றதை தொலைத்துவிட்டு பிறகு புலம்பவது தவிர்த்து கொள்வது நன்மை தரும். அவசிய செலவுகளை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட முதலீடுகளுக்கு ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களுக்கு ஓய்வாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் வெளி வட்டாரத்தில் சென்று வரக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. எடுத்துக்காரிய ஜெயம், புது புது விஷயங்கள், பெரிய அளவு ஏற்றம், வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள், பெரிய அளவு கடன் அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவதற்கு உண்டான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு, பெரிய முதலாளிகளுக்கும் முதலீடுகளுக்கு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், இழந்ததெல்லாம் மீண்டு பெறுவோம் என்ற நம்பிக்கை பெறக்கூடிய அமைப்புகள், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம், கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனம். ஏற்கனவே வயிற்று உபத்திரம் உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது உணவு விஷயத்தில் இன்று முக்கியம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, பண அமைப்பு, பயணங்கள், அனுகூலங்கள், அதன் மூலயமாக ஆதாயங்கள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள், சுபகாரியத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். தெய்வ வழிபாடுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அந்த அமைப்பில் மிகப்பெரிய நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் இரத்த பந்த உறவுகள் மூலமாக மன கஷ்டங்கள் ஏற்படும். எனவே அந்த விஷயத்தில் அதிக உணர்ச்சி வேண்டாம். மற்றபடி எல்லாமே அனுகூலங்களாக காணப்படுகிறது. பயணங்கள், திட்டமிடாத பயணங்கள்லாம் யோகத்தை ஏற்படுத்தி தருகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படுகிறது. உத்தியோகத்திலிருந்து சங்கடங்கள் நிவர்த்திகள் ஏற்படுகிறது. படிப்படியாக நல்ல புது முயற்சிகள், புது திட்டங்கள், எல்லா விஷயத்திலும் ஈடுபாடு கொள்வீர்கள் என்றால் பெரும் வெற்றிகளை எதிர்காலத்தில் பெறலாம். ஏற்கனவே இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள், தலை சுற்றல் போன்ற பாதிப்புள்ள தனுசு ராசிக்காரர்கள் இன்று சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றமான நாள், ஓய்வாக இருந்தால் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நாள். சோம்பலை அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். புதிதாக அறிமுகமாகிறவர்களும் ஏற்றம் காணப்படும். கடல் கடந்த பயணங்கள், திட்டமிடாத பயணங்கள்லாம் வெற்றி ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் மாற்றங்களை எதிர்நோக்கியிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் காணப்படுகிறது. ஆடை ஆபரண சேர்க்கைக்கு உண்டான நல்ல அமைப்பு காணப்படுகிறது. வெளி வட்டாரம், தொலைதூர செய்திகள், அண்டை அயலாறு வெட்டு விஷயத்தில் அனுகூலங்கள், உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை போன்ற விஷயங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். வாக்கமைப்பில் தேன் தடவை வார்த்தை மிக முக்கியம். ஓய்வாக இருந்தாலும் பழைய எல்லா உத்தியோக நிமித்தம், தொழில் நிமித்தம், வியாபார நிமித்தமாக இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் முடித்து கொள்ளுங்கள். வீணாக பேசி கொண்டிருப்பதோ, தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபாடு இல்லாமல் பழைய வேலைகளில் நிறைய பெண்டிங் வைத்திருப்பீர்கள். அதெல்லாம் முடித்து விடுவது எதிர்காலத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பண விஷயத்தில் கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது இருக்கின்ற கஷ்டங்கள் உடனடியாக நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு விஷயத்திற்கு பண அமைப்பு சிறிது தேவைப்படுவதை கவனத்தில் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மிகப்பெரிய அனுகூலங்கள், எடுத்தகாரிய ஜெயம், பயணங்கள், வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், கடல் கடந்த விஷயத்திற்கு அனுகூலங்கள், கடல் கடந்து நல்ல செய்திகள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரிகளுக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய அனுகூலமான நல்ல செய்தி வரக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் மேன்மை, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயங்கள், மண்ணால் மிகப்பெரிய ஆதாயங்கள், மண் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அழுகின்ற போன்ற தொழில்கள் அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள் எல்லாம் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம்,
அவர்களுக்கும் உங்களுக்கும் சாதாரண வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் அந்யோன்யம் அதிகரிப்பதற்கு விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது ஜெயமே. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். திவ்யா, ஃபைனலாக நம்ம வந்து ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம ஜிம்னாஸ்டிக் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நாளைக்கும் நம்ம வந்து ஜிம்னாஸ்டிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே தர்ஷிகா, அடுத்ததாக வந்து வேந்தரின் இளங்கதிர் கலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. மக்களோட சேர்ந்து நம்மளும் பார்த்துட்டு கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். அண்ட் இதோட நாங்கள் கிளம்புற நேரம் வந்துருச்சு. இதே மாதிரி சூப்பரான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்கள் எல்லாரையும் வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். அண்டர் லேன் இட்ஸ் திவ்யா அண்ட் தர்ஷிகா சைனிங் ஆஃப் வித் என்டையர் டீம் ஆஃப் புத்தமுது காலை. பாய். Ah.